மனித உரிமைகள் இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் என்னது மனித உரிமைகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஜூன் மாதம் தென்னாப்பிரிக்காவின் பீட்டர் மரிஸ் பார்க் மீட்டர் பரிஸ் பார்க் என்னும் இடத்தில் காந்தியை ஓடும் தொடர் வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார் யார் மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் அவர் வந்து ட்ரெயினில் வந்து முதல் வகுப்பில் சென்று கொண்டிருப்பது முதல் வகுப்பு பெட்டியில் சென்று கொண்டிருக்கும்போது அங்கேருந்த ஒரு வெள்ளையர் வந்து நீ வந்து கருப்பினத்தவர் அதனால் நீ மூன்றாவது வகுப்புக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது மூன்றாவது வகுப்பு பெட்டிக்கு போ அப்படின்னு இருக்காரு அவர் நான் போக முடியாது நான் அதற்கான டிக்கெட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் இழுத்து வெளியே தள்ளி விட்டுறாரு இது எங்கே நடைபெற்றிருக்கு தென்னாப்பிரிக்காவில் உள்ள பீட்டர் மரிஸ் பார்க் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஜூன் மாதத்தில் நடந்திருக்குது அது எதனால் இதுனா அங்கே தென்னாப்பிரிக்காவில் வந்து இனஒதுக்கல் கொள்கை அப்போது இருந்துச்சு தென்னாப்பிரிக்காவில் வந்து இனஒதுக்கல் கொள்கை இருந்துச்சு அதனால் இதே போல் அவர் அந்த இதில் வந்து அவர் அவஸ்தப்பட்டார் அதனால தான் வந்து இந்த முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்யும்போது கீழே தள்ளிவிடப்பட்டார் ஓகே காந்தி ஆப்பிரிக்காவிலேயே அதாவது காந்தி தென்னாப்பிரிக்காவிலேயே தங்க காரணம் என்ன அப்படின்னா வெள்ளையர் அல்லாதவர்களுக்கு எதிராக நிலவிய இன ஒதுக்கல் கொள்கை எதிராக போராட இந்திய போராடுவதற்காக தான் வந்து அவர் தென்னாப்பிரிக்காவில் தங்க முற்பட்டார் இந்தியா அதான் சாரி காந்தி தென்னாப்பிரிக்காவில் தங்க காரணம் என்ன அப்படின்னா வெள்ளையர் அல்லாதவர்களுக்கு எதிராக நிலவிய இன ஒதுக்கல் கொள்கை எதிராக போராடுவதற்கு அதனால தான் வந்து தென்னாப்பிரிக்கிலே தங்க நினச்சாரு ஓகே இந்த போராட்டத்தில் தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற தனித்துவமான அமைதி வழி போராட்டம் உருவானது இந்த போராட்டத்தில் தான் காந்தியின் சத்தியாகிரகம் என என்ற தனித்துவமான அமைதி வழி போராட்டம் உருவானது ஓகே இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையில் பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமைகள் என்று வரையறுத்த அமைப்பு எது ஐநா சபை அமைப்பு இனம் பாலினம் தேசியம் இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையில் பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை என்று வரையறுத்த அமைப்பியது ஐநா சபை அமைப்பு ஓகே மனித உரிமை நாள் என்றைக்கு டிசம்பர் பத்து மனித உரிமை உலக மனித உரிமை நாள் எது டிசம்பர் பத்து உலக மனித உரிமை நாள் டிசம்பர் பத்து ஐநா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா தொடங்க ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா சபை நாள் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா சபை நாள் எந்த தேதி எந்த நாளாக கொண்டாடுது ஐநா சபை நாள் ஐநா சபை டே அதாவது யுஎன் டேஸ் அப்படின்னு சொன்னால் அது என்னது அக்டோபர் இருபத்தி நாலு மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பெரு பங்கு வகிக்கிறது மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பெரும்பான்மை வகிக்கிறது இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஓகே மண்டேலா இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அதாவது நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவின் தலைவர் முன்னாள் தலைவர் இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஏன் வந்து சிறையில் இருந்தார்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து இனஒதுக்கல் அஃபார்த்தியர்ட் அஃபார்த்தியட் அஃபார்த்தியர்டு அப்படின்னு சொல்ல இன ஒதுக்கல் எனும் தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இன பாகுபாடுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்திய போது இவர் மண்டேலா வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டு இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் யார் நெல்சன் மண்டேலா மண்டேலாவை விடுதலை செய்தவர் யார் அப்படின்னா டபிள்யூ டி கிளார்க் அதாவது இவர் தென்னாப்பிரிக்காவின் தலைவராக இருந்தவர் டி அதாவது டபிள்யூ டி கிளார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அதாவது தென்னாப்பிரிக்காவின் தலைவர் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவரை விடுதலை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இவரை விடுதலை செய்தார் ஏன் விடுதலை செய்தார்னா இவருக்கு வந்து ஆதரவு நிறைய பெருகிட்டு இருந்துச்சு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் யாருக்கு நெல்சன் மண்டியளவுக்கு ஆதரவு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிறைய ஆதரவு உருவாகி இருந்ததால் இன்னும் அதிகமான பிரச்சனை உண்டாகிடக்கூடாதுன்னு நினச்சிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எஃப் டபிள்யூ டி கிளார்க் என்பவர் தான் வந்து மண்டேலாவை விடுதலை செய்தார் ஓகே அதன் பிறகு மண்டேலா மற்றும் டி கிளார்க் அந்த எஃப்டபிள்யூ டி கிளார்க் ஆகியோரின் முன்முயற்சினால் இன ஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்தது மண்டேலா மற்றும் டி கிளார்க் முயற்சினால் இன ஒதுக்கல் கொள்கையின் மூலம் அதாவது இன ஒதுக்கல் கொள்கை வந்து முடிவுக்கு வந்தது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடைபெற்ற பொது தேர்தலில் மண்டேலா தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று இவர் வந்து ஆப்பிரிக்காவின் தலைவரானார் யார் மண்டேலா நெல்சன் மண்டேலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடைபெற்ற பொது தேர்தலில் அங்கு ஆப்பிரிக்காவில் நடந்த பொதுத் தேர்தலில் மண்டேலா தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவின் தலைவர் மண்டேலானார் ஓகே ஆயிரத்தி அதாவது ஐநா சபை ஐநா பொது சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை நிறைவேற்றப்பட்டது ஐநா பொது சபைய சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பொது தீர்மானம் இரநூத்தி பதினேழு மூலம் இரநூத்தி பதினேழு ஏ மூலம் நிறைவேற்றப்பட்டது பொது தீர்மானம் பொது சபை தீர்மானம் அதாவது பொது சபை தீர்மானம் இரநூத்தி பதினேழு ஏ மூலம் நிறைவேற்றப்பட்டது இது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை ஓகே இந்த பேரறிக்கை முப்பது உறுப்புகளை கொண்டது முப்பது முப்பது ஆர்டிக்கலை உடையது இந்த பேரறிக்கை முப்பது உறுப்புகளை கொண்டது ஓகே இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது ஆறு இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது ஆறு மொத்தம் ஏழு இருந்துச்சு அதில் சொத்துரிமை தான் நாற்பத்தி நாலாவது சட்டத்திட்டத்தின்படி இதில் கொண்டு போய் வச்சுட்டாங்க இதில் முந்நூறு ஏ அதாவது முன்னூறு சரத்து முன்னூறு வந்து ஒரு அது சட்ட உரிமையாக அங்கே போய் வச்சுட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிறது எத்தனை உரி உரிமைகள் அடிப்படை உரிமைகள் ஆறு உரிமைகள் ஒன்று சமத்து உரிமைகள் சுதந்திர உரிமைகள் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் சமய சுதந்திர உரிமைகள் சிறுபான்மையினருக்கான பண்பாடு கல்வி உரிமை அப்புறம் அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்பு வழி தீர்வு தீர்வு காணும் உரிமை ஓகே அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி பிரித்திகா யாஷினி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை வென்றார் இந்த யாஷினி யாஷினியார் மூன்றாம் ஜெண்டர் அதாவது தேர்ட் ஜெண்டரன் சொல்கிற திருநங்கைகள் தேர்ட் ஜெண்டரன் என்கிற திருநங்கை தான் இந்த பிரித்திகா யாஷினி இவங்க அரசியலமைப்பு சட்டங்களுக்கான அதாவது அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமையின்படி பிரித்திகா யாஷினி எஸ்ஐ வந்து பரீட்சை எழுதி அந்த நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு வாய்ப்பு உரிமையை பெற்று முதல் அதாவது என்ன சொல்கிறது திருநங்கைகளில் முதன் முதலில் எஸ்ஐ ஆனவர் அவர்தான் திருநங்கைகளில் இந்தியாவிலேயே முதல் எஸ்ஐ திருநங்கை யார் யாருன்னா பிரித்திகா யாஷினி ஓகே மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் இயற்றப்பட்டது மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் இயற்றப்பட்டது அதாவது மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன்களை பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் இயற்றப்பட்டது ஓகே அடுத்து பாருங்கள் என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமை ஆணையம் என்ஹெச்ஆர்சி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஓகே இது எப்பொழுது அமைக்கப்பட்டதுனா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னிரெண்டில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னிரெண்டில் இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது இது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் இது ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் ஓகே அடுத்தது பாருங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்கட்சி ஆர்சி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எச் கட்சி ஆர்சி மாநில மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஓகே இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில உரி அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்க வழி செய்யும் வகையுறை அதாவது ஒன்று பிரிவு இருபத்தொன்று மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உள்ளது அதாவது அந்த மனித உரிமை சட்டம் ஏ இந்த மனித சாரி மனித உரிமை நம்ம தேசிய மனித உரிமை ஆணையம் இது பண்ணும்போது அந்த சட்டத்தின்படி மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஏற்றுனாங்களே அதன்படி தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி அந்த பிரிவுகளில் ஒன்று இருபத்தி ஒன்று குறிப்பிடுகிறது அந்த பிரிவுகளில் ஒன்று இருபத்தி ஒன்று குறிப்பிடுகிறது ஓகே ஐநா சபை பதினெட்டு வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தை என வரையறை செய்கிறது ஐநா சபை பதினெட்டு வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தை என வரையறை செய்கிறது ஓகே இது உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் பிரிவு இருபத்தஞ்சில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் பிரிவு இருபத்தஞ்சில் இது உள்ளது ஓகே இதன் அடிப்படையில் தான் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நவம்பர் இருபதில் குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது அந்த உலக மனித உரிமை பேரறிக்கையில் வந்து இருபத்தி அஞ்சாவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பதினெட்டு வயது வரையும் உள்ள அனைவரும் குழந்தைகள் என ஐநா சபை குறிப்பிட்டது அதன் அடிப்படையில் தான் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் நவம்பர் இருபதில் குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது ஓகே மலாலா வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அக்டோபரில் தான் வந்து சுடப்பட்டார் எங்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தானில் வந்து குழந்தைகள் கல்விக்கு அதாவது குழந்தை கல்விக்கு எதிராக பேசினதால குழந்தை கல்விக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதால மலாலாவை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளால் சுடப்பட்டார் ஓகே போக்சோ சட்டம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் போக்சோ சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இயற்றப்பட்டது போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இயற்றப்பட்டது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ஓகே அந்த போக்சோங்கிறது ஃபார்ம் என்னென்னா Production of Children production ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் sexual அஃபென்ஸ் ஆக்ட்டு போக்சோங்கிறதுக்கு என்ன production ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் sexual அஃபென்ஸ் அப்படிங்கிறது சட்டம் ஆக்டு ஓகே எப்போது இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இயற்றப்பட்டது ஓகே அதன் பிறகு குற்றவியல் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இயற்றப்பட்டது குற்றவியல் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இயற்றப்பட்டது ஓகே பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அதாவது பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை மேலும் மிகவும் அதாவது தண்டனை அதிகபட்ச தண்டனையாக அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றவியல் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டின்படி பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அதாவது பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை விதிப்பு ஓகே அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டு இந்த நம்பர் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டு குழந்தைகளுக்கான உதவி மைய எண் உதவி மைய எண் இது இந்திய அளவில் இருபத்தி மணி நாலு மணி நேரமும் செயல்படும் கட்டணமில்லா கட்டணமில்லா இல அதாவது கட்டணம் இல்ல அவசர தொலைத்தொடர்பு சேவை கட்டணம் இல்ல அவசர தொலைத்தொடர்பு சேவை இதன் மூலம் குழந்தை திருமணம் அப்புறம் வந்து குழந்தை கடத்தல் அப்புறம் வந்து குழந்தைக்கு எதிரான அதாவது குழந்தைக்கு அழிக்க குழந்தை வேலைவாய் அதை என்ன சொல்கிறது குழந்தைகளுக்கு வேலை கொடுக்குறது இப்படிங்கிறதெல்லாம் வந்து உதவி செய்யணும் அதாவது இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால் இந்த உதவிமையை என்ன பெறணும் அது என்ன நம்பரு கட்டணம் இல்லாத இருபத்தஞ்சு மணி நே இழ இருபத்தி நாலு மணி நேரம் அவசர தொலைத்தொடர்பு சேர்வை பத்து தொண்ணூத்தெட்டு பத்து தொண்ணூத்தெட்டு ஓகே அடுத்தது பச்பன் பச்சாவ் அந்தோலன் பச்பன் பச்சாவ் அந்தோலன் அப்படின்னா இளமையை காப்பாற்றும் இயக்கம் பச்பன் பச்சாவ் அந்தோலன்னா இளமையை காப்பாற்றும் இயக்கம் ஓகே நிறுவனர் இதனுடைய இரு நிறுவனர் யார்னால் கைலாஷ் சத்யார்த்தி இதனுடைய நிறுவனர் யார் கைலாஷ் சத்தியார்த்தி இவர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தாறாயிரம் குழந்தைகளை குழந்தை கடத்தல் குழந்தை கொத்தடிமை குழந்தை உழைப்பு வந்து மீட்டுள்ளார் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை இவர் மீட்டு ம அதாவது மறு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறாரு எதுலருந்து குழந்தை கடத்தல் குழந்தை கொத்தடிமை குழந்தை உழைப்பு இதிலிருந்து ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இவர் உலக மக்களின் கவனத்தை இந்த குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீள அணிவகுப்பை நடத்தினார் எண்பத்தி ஆற அதாவது எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை மீட்பார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை அதாவது குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப எண்பதாறாயிரம் அதாவது எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீள அணுகிப்பை நடத்தியவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதன்படி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்றோர்களின் பெற் சொத்துரிமையில் வந்து பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட்டது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தான் திருத்தமே செய்தது அதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா இந்து வாரிசுரிமை சட்டத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்து திருத்தம் செய்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இந்த பெண்களுக்கு அதாவது பெற்றோரின் சொத்தில் வந்து பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாரிசுரிமை திருத்தம் செய்யப்பட்டது மத்திய அரசு ஓகே சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம் பெண் தொழிலாளர் நலநிதி பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் சுரங்க பணியிலிருந்து பெண்கள் ஈடுபடுத்துவதை தடை செய்வது இது போன்ற சட்டங்களை அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்கு இந்தியாவில் இயற்றப்பட்டது இதுபோல சட்டங்களை அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்கு இந்தியாவில் இயற்றப்பட்டது அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள இடஒதுக்கீடு பார்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ள இடஒதுக்கீடு மொத்தம் முப்பத்தி சாரி அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜு இடஒதுக்கீடு இருக்குது மீதி இருக்கிற முப்பத்தோரு பர்சன்டேஜ் பொது அது பொது பிரிவுக்கு பொது அதாவது பொதுவாக வரவங்களுக்கு ஓகே பிசி பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பிசி பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பிசிஎம்ங்கிற பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசிஎம் என்கிற பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் எம்பிசி எனப்படுகிற மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மரபினர் அல்லது சீர் மரபினர் இவர்களுக்கு இருபது சதவீதம் எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரம்பினர் இவர்களுக்கு வந்து இருபது சதவீதம் ஆதிதிராவிடர்களுக்கு பத் ப பதினெட்டு சதவீதம் ஆதி திராவிடர்களுக்கு பதினெட்டு சதவீதம் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் அதாவது இந்தியாவிலேயே முதன் முதல்ல அறுபது அதாவது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் உச்ச வரம்பிற்கு மேல் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அளித்தது எது தமிழ்நாடு மட்டுமே ஓகே அது இல்லாமல் பெண்களுக்கு முப்பது சதவீதம் பெண்களுக்கு முப்பது சதவீதம் உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீதம் உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் இருக்குது அப்புறம் தமிழ் வழியில் த கல்வி பயின்றவருக்கு இருபது சதவீதம் உள்ளது தமிழ் வழியில் கல்வி பயின்றோருக்கு இருபது சதவீதம் உள்ளது ஓகே தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் எம்பிசி கீழ் கொண்டு வரப்பட்டார்கள் மிகவும் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் திருநங்கையர் என தேர்ட் ஜென்ரேட்டர் இவங்களை வந்து கீழ் கொண்டு வந்திருக்காங்க அப்போ அவங்களுடைய ஜா அவங்கள எந்த ஜாதி அழைப்பில் வச்சுருக்காங்கன்னா எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அவங்க கீழ் வச்சுருக்காங்க ஓகே அடுத்தது பாருங்கள் தகவல் அறியும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இயற்றப்பட்டது தகவல் அறியும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இயற்றப்பட்டது ஓகே இது வந்து ஒரு புரட்சிகரமான சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து இது ஒரு புரட்சிகரமான சட்டம் ஓகே தகவல் முப்பது நாட்களுக்குள் வழங்க வேண்டும் ஒரு ஆஃபீஸு ஒரு ஆஃபீஸில் வந்து தகவல்கள் நாம் அப்ளை பண்ணும்போது தகவலில் நாம் பத்து ரூபா வில்லை ஓட்டப்பட்ட ஒரு தகவல் அதாவது ஒரு கடிதத்தின் மூலம் அப்ளிகேஷன் மூலம் நம்ம அனுப்பும்போது அவங்க முப்பது நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும் ஓகே தவறும் பட்சத்தில் குறிப்பிட்ட தொகை தகவல் வழங்கும் அதி அதிகாரியிடமிருந்து வசூலிக்கப்படும் தகவல் அதாவது தவறும் பட்சத்தில் தகவல் தரும் பட்சத்தில் தவறும் தகவல் வந்து தவறும் பட்சத்தில் தகவல் அளிக்க தவறும் பட்சத்தில் குறிப்பிட்ட தொகை தகவல் வழங்கும் அதிகாரியிடமிருந்து வசூலிக்கப்படும் இட்ட அதாவது இச்சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டவை இவங்க இவ் இந்த அமைப்பிலருந்து நாம் தகவல் பெற முடியாது இந்த தகவல் அறிய சட்டத்தின் மூலம் இந்த அமைப்பிலிருந்து தகவல் பெற முடியாது அது என்னென்னா எல்லை பாதுகாப்பு சட்டம் ஃபோர்ஸ் செக்யூரிட்டி சாரி பிசைடுன்னு நினைக்கிறேன் அது சரியாக எனக்கு தெரியல பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு சட்டம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கரெக்ட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு சட் படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த அமைப்புகள் இருந்து அங்கே என்னென்ன செய்கிறீங்கன்னா தகவல் கே நாம் கேட்க முடியாது அதே போல் மத்திய சேமை காவற்படை மத்திய சேம காவற்படை சிஆர்பிஆர் சிஆர்பிஆர் இதிலிருந்தும் நாம் தகவல் பெற முடியாது அப்புறம் உளவுத்துறை பணியகம் இன்டெலிஜென்ஸ் பீரோ இன்டெலிஜென்ஸ் பீரோ இவங்கிட்டிருந்தும் நாம் தகவல் பெற முடியாது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி இதெல்லாம் விலக்களிக்கப்பட்டவை ஓகே ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒரு மனிதனுடைய உரிமையை அச்சுறுத்தப்படும் அச்சுறுத்தும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய உரிமையை அச்சுறுத்தப்படும்போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஜான் எஃப் கன்னடி என்று கூறியவர் ஜான் எஃப் கென்னடி மேலும் அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம் நன்றி